ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி காலிஃப்ளவர் சில்லி தாங்க செய்ய போகிறோம். ரெகுலராக நம்ம வந்து பச்சரிசி மாவு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தாங்க செய்வோம். ஆனால் இப்போ வந்து வித்தியாசமாக நம்ம செய்ய போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, போண்டா பஜ்ஜி மாவில் நம்ம செய்ய போகிறோங்க சில்லி. அது சின்ன சின்னதாக, அங்கே பாருங்கள், காலிஃப்ளவர் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி நம்ம செய்ய போகிறோங்க. பஜ்ஜி மாவு, போண்டா பஜ்ஜி மாவு வந்து ஒரு கப்பு வச்சுருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்தாச்சுங்க. போண்டா பஜ்ஜி மாவில் வந்து காரம் எல்லாமே, பெருங்காயத்தூள், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம இதிலே வந்து பிசைஞ்சுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். அளவுக்கு தண்ணி விட்டு பிசைஞ்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சுத்தரலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ ஒவ்வொன்றா வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ சலசலப்புலாம் அடங்கிருச்சுன்னா எடுத்துடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே காலிஃப்ளவர் சில்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. சின்ன சின்னதாக நம்ம வந்து போட்டு செஞ்சு கொடுத்துருக்கோம். குழந்தைங்க வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது உங்கள் வீட்டில் வந்து புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கடையில் வாங்கி சில்லி சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க, அந்த டேஸ்ட்லேயே இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு வந்து தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.